கோடிக்கு புரியற மாதிரி ஹிந்தியில சொல்லுவோம். மற்ற சகோதரர்கள் வழிவிடுங்கள், இப்பொழுது நம்முடைய தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். ஆகவே மற்ற சகோதரர்கள் அப்படியே உட்காருங்க பிளீஸ். தலைவர்களை தவிர மற்ற சகோதரர்கள் அப்படியே உட்காருங்க, கீழே உட்காருங்க, அப்படியே கீழே உட்காருங்க பிளீஸ், அப்படியே உட்காருங்க. இல்லன்னா கொஞ்சம் அப்படியே பேக்ல போங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க. தலைவர்களுக்கு வழிவிடுங்க கொஞ்சம் அப்படி, சகோதரர்களை கொஞ்சம் அப்படி வழிவிடுங்க. அடுத்ததாக தென்னிந்திய திரைத்துறை பெண்கள் மையம் தோழர் ஈஸ்வரி அவர்கள் தலைமை உரையாற்றுவார். இந்தியா முழுவதும் மோடி அரசு கட்டமைத்து விட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சிஏபி என்ற
நன்றி வணக்கம். தொடர் தொடர் அனைவருக்கும் அலர்ட். ஏற்கனவே ஹெச் ராஜா இந்த கூட்டத்தை குலைப்பதற்கு ட்விட் பண்ணிருக்காரு. எல்லாருமே அலர்ட் ஆயிடுங்க. இங்க இருந்து எல்லாரையும் வாட்ச் பண்ண முடியாது. அங்கங்க இருக்க தோழர்கள் பாத்துருக்காங்க. சில உள்ள வந்திருக்கிறதா தோழர் தகவல் கொடுக்குறாங்க. யாராவது சந்தேகப்படும்படி இருந்தாங்கன்னு சொன்னா உடனடியா காவல்துறைக்கு தகவல் கொடுங்க. ஒரு நிமிஷம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிருக்காங்க. சந்தேகப்படுற மாதிரி சில நபர்கள் இங்க உள்ள நுழைஞ்சிருக்காங்கன்னு தயவு செஞ்சு எல்லாரும் உட்காருங்க. அப்பதான் அது யாரும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்ம நின்றுட்டே இருந்தோம்னா நம்ம கூடவே நிக்கிறாங்க, உள்ள நுழைஞ்சிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பாத்துருக்காங்க. பிளீஸ் உட்காருங்க. அடுத்ததாக முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் தோழர் சுந்தரவழி அவர்கள். உடனே எல்லாரும் சலசலக்க வேண்டாம். எச்ச ராஜாக்களான ஒரு மானாவும் கொடுக்க முடியாது. இங்க கூடி இருக்கிற கூட்டம் பாசிசத்துக்கு எதிராக, பார்ப்பன திமிருக்கு எதிராக, சக்தியுடைய படைக்கு காவி தூசி படைக்கு எதிராக திரண்டிருக்கிற மக்கள் முடியுது. அதனால இங்க வந்து சங்கிய ஆட முடியாது. அறுத்துருவோம் அவங்களுக்கு தெரியும். இந்தியாவில் எந்த சட்டத்தையும் கொண்டு வரலாம், எந்த தீர்மானத்தையும் கொண்டு வரலாம். அடிமை அதிமுக அரசு கால் கழுவி குடிக்கலாம். எதை வேணாலும் செஞ்சுட்டு நாங்க நெஞ்ச நிமித்தி நிப்போம் சொன்ன அமித்ஷாவுக்கும் எடப்பாடி